ஹாய், இந்த வீடியோ வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்துருக்கிற ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மொத்தம் 20 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த 20 விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் வந்து கரெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த சேனலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அது இல்லாமல் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதில் பண்ணாலும் சரி, அதாவது ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு இதில் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்துருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் வந்து யாரோட சேலரியில் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன், இப்போ நம்மளுக்கு இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தியே திங்க் பண்ணணும். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இப்போ நீங்க எவ்வளவுக்கு எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட சேலரி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து 20 times வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 crore வச்சு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது. அப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் எடுக்காம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 5 lakhs ஆச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. உங்க பேர்ல மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலிக்கு வந்து சேர்த்து ஜாயிண்டா நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மறக்காம வந்து முடிஞ்ச அளவுக்கு கேஷ்லெஸ்ஸா எடுக்க பாருங்க, அது உங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும். அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா டிசீஸும் கவர் ஆகுதான்னு பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக உள்ள வரீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் குட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு புதுசாக வரும்போது ஃபஸ்ட்டு 1 year வந்து நீங்கள் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் ஃபஸ்ட்டு 1 year ஃபுல்லாக வந்து மந்த்லி நீங்கள் வந்து எஸ்ஏபி பண்ணுங்கள். மந்த்லி எஸ்ஏபி மீன்ஸ் மந்த்லி உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ, எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பணத்தை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக நீங்கள் நிஃப்டி வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வாட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் வச்சு செகண்ட் இயர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து எஸ்ஐபியில் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து செகண்ட் இயரை வந்து எஸ்ஐபியில் பாதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து செகண்ட் இயரில் வந்து ரிமைனிங் 50% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் வந்து எது நல்ல ஸ்டாக்ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் இயர் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து எஸ்ஐபியில் பண்ணது உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில், அப்படி இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அப்படி செகண்ட் இயரில் உங்களுக்கு எதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ நீங்கள் தேர்ட் இயரில் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகம் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எதில் வந்து உங்களுக்கு கம்மி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எது கான்ஃபிடன்ஸ் வரையிறது நீங்கள் வந்து எஸ்ஐபியிலே நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் பண்ணிட்டு இருங்க. எப்போ உங்களால் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டோட அதிக ரிட்டர்ன்ஸ் உங்களால் மேக் பண்ண முடியுதோ ஷேர் மார்க்கெட்டில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அப்போ நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவும் முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஸோ டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் மூலியமாக தான் நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சரி, நீங்கள் எந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு top 10 ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் கிட்ட மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. top 10 ஸ்டாக் ப்ரோக்கர்ஸில் ஏதோ ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பர்சனலாக வந்து ஐசிஐசிஐ டைரக்ட்லி அப்புறம் ஏஞ்சல் ஒன்லி அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நீங்க வந்து ஐசிஐசிஐ டைரக்ட், ஏஞ்சல் ஒன், ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், அப்புறம் க்ரோ, HDFC செக்யூரிட்டிஸ், மோதிலால் ஆஸ்வால் இந்த மாதிரி நீங்கள் வந்து டாப் ஸ்டாக் ப்ரோக்கர் யார்கிட்டயாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட டாப் ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற சொல்கிறேன்னா அதில் எனக்கு எதாவது கமிஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதுவும் கமிஷன் கிடையாது, அது உங்களுக்கு நல்லது. ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் தெரியாத ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நாளைக்கு இன்கேஸ் அவங்க திவாலா போனாங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருக்க ஷேர்ஸ்க்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. பட் இருந்தாலுமே நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் வந்து ஒரு 2 years 3 years வந்து செல் பண்ண
முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃப்ரீன்னு சொல்லிட்டு பேர் தெரியாத ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. இந்தியாவிலே இருக்கிற நல்ல டாப் ரெப்யூட்டட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான ட்ரேடிங் ஸ்டைல் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பரும் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்பாங்க, ஸ்விங் ட்ரேடிங்பாங்க, பொசிஷனல் ட்ரேடிங்பாங்க, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்மாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்மாங்க, ஆப்ஷனல் ட்ரேடருமாங்க. ஆப்ஷனல் ட்ரேடரில் ஆப்ஷன் செல்லர் இருக்காங்க, ஆப்ஷன் பையர் இருக்காங்க. ஸோ இத்தனை விதமான ட்ரேடிங் ஸ்டைல் இருக்குது. இந்த இதில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகும்னு பாருங்கள், எல்லாத்தோட பேசிக்ஸும் கற்றுக்கோங்க. அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பற்றி நீங்கள் அப்புறம் டீப்பாக லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எல்லா விஷயமும் நீங்கள் பண்ண முடியாது, உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் டு மேக் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டு வந்து ட்ரேடிங் பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நம்மளோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து எல்லோரும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கும் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சொல்கிறீங்க, அதாவது இன்ட்ராடே இருக்குன்னு சொல்கிறோம், அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இருக்குன்னு சொல்கிறோம், அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூணில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எது பண்ணால் நீங்கள் நிறைய வெல்த் கிரியேட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இதே இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை விட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் லாஸ்ட் 30-40 இயர்ஸில் நிறைய பேர் வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேஃபர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாங் டேர்ம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், வெல்த் கிரியேட் பண்ணுங்கள். இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து அந்தளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. எனக்கு தெரிஞ்சு பெருசாக வெல்த் கிரியேட் பண்ணவங்களும் யாரும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃப், பட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணால் கோர்பதி ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் இன்ட்ராடேயில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நல்ல ஸ்கில்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்படியும் பண்ணியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். பட் வந்து ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம், ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் வந்து கேம்பிளிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரே வருஷத்தில் அந்த பணத்தை வந்து டபுள் மடங்காகவோ இல்லைன்னா பல மடங்காகவோ ஆக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்கள் நினச்சிட்டு அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து உங்கள் பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு ஷேர் மார்க்கெட் வந்து உங்களை துரத்தி விட்டுரும். அப்படி நீங்கள் இன்கேஸ் கடன் வாங்கி நீங்கள் இன்னும் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நினச்சிட்டு ஷேர் மார்க்கெட் வந்து உங்களை வந்து சாக அடிச்சிட கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து கேம்பிளிங்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கோ இல்லை 10 வருஷத்துக்கோ தேவைப்படாதுன்னு நினைக்கிற பணத்தை மட்டும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கும் சேஃப். அப்புறம் செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸுக்கு கூட எப்பயுமே கன்ஃபியூஷனாகவே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுமா, இல்லைன்னா மந்த்லி மந்த்லி எஸ்ஐபியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கோங்க, நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் நம்மளுக்கு பெஞ்ச் மார்க். நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நிஃப்டி வந்து மேலே போயிட்டு இருந்தாலும் சரி இல்லைன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் ஆனாலும் சரி அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எஸ்ஏபியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நிஃப்டி வந்து கிராஷ் ஆனாலோ இல்லைனா ரெசஷன் வந்தாலோ, அதாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 30% இல்லைன்னா 40% மேலே கீழே இறங்குச்சுன்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடர் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பணம் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கோல்டு லேண்ட் அதை கூட பிளெச் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரெசஷன் வந்து போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரெசஷன் வந்ததுக்கப்புறம் 2-3 இயர்ஸ்லேயே வந்து ரெசஷன் வந்ததுக்கப்புறம் நிஃப்டி வந்து டபுளாக வந்து மேலே வந்திருக்கு இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து உங்கள் பணம் வந்து டபுள் 2-3 இயர்ஸில் வந்து உங்கள் பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைமில் போயிட்டு நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேர் மார்க்கெட் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ வந்து 2-3 இயர்ஸில் வந்து மேலே வராமையும் போகலாம். ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஹை ரிஸ்க் எடுங்க.
8th one enna nu pathina stop loss idhum share market la irukra ellathukkum vandu epovume confusion ah irukum freshers ku mattum illa experienced peoples ku nariya perukku confusion irukum stop loss podalama venama nu solittu so neenga vandu sila pera ketta stop loss podunga mbanga sila pera ketta stop loss poda venama nu solittu solluvanga but ennoda opinion enna nu kettinga ipo neenga long term investor ah irundinga neenga vandu select pannumbodhe nalla stock ah paathu vaangi irupinga so andha maadhiri irukumbodhu neenga vandu stop loss podanum nu solittu avasiyam illa so long term investors vandu stop loss பத்தி கவலைப்பட தேவையில்லை. இதுவே நீங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி, சிங் ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போடுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா வரப்போற ப்ராஃபிட் ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்க அந்த ப்ராஃபிட்காக வந்து உங்களோட எல்லா பணத்தையும் நீங்க லாஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க ட்ரேடரா இருந்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தாலும் சரி, சிங் ட்ரேடரா இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஆப்ஷன்ஸ் செல்லிங் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் செல்லிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுதான் ஆகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வரப்போற ப்ராஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் அது ரொம்பவே கம்மி. அதுக்காக நீங்க உங்களோட கேபிட்டல் ஃபுல்லாவே நீங்க லாஸ் பண்ண முடியாது. சோ ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்க கண்டிப்பா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டே ஆகணும். இது என்னோட ஒபினியன். 9th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு லேர்ன் ஷேர் மார்க்கெட். இப்போ ஷேர் மார்க்கெட் புதுசாக வரீங்க, நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2-3 யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்கிற கான்ஃபிடென்ஸில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட கேபிட்டல் எல்லாமே லாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ஷேர் மார்க்கெட்னாலே உங்களுக்கு வெறுப்பு தான் வரும், திரும்ப உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்குள்ளே வர தோணாது. நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்னாலே கேம்பிளிங் சொல்லிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை ஃபுல்லாக வெறுத்துருவீங்க. ஸோ நீங்கள் ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாம நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி நிறைய இது புக்ஸ் படிங்க, புக்ஸ் அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் பாருங்க, நிறைய பிளாக்ஸ் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா பாருங்க, அப்புறம் நிறைய யூடியூப் வீடியோஸும் பாருங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய விஷயத்தை கத்துக்கோங்க. இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு நீங்க கொஞ்சமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க வந்து உங்களோட கேபிட்டல அதிகம் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ் பண்ணாதீங்க. 10th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ் இருக்கிற ஷேர் வாங்கலாமா இல்லைன்னா ஹை ப்ரைஸ் இருக்கிற ஷேர் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் புதுசாக வாங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோ ப்ரைஸ் ஷேர் வாங்கணும்னா நம்மளுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு லோ ப்ரைஸ் ஷேர் மட்டும் தான் வாங்குவாங்க, ஹை ப்ரைஸ் ஷேர் வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் இருக்கிற ஷேருக்குள்ளே 100 ரூபீஸ்க்குள்ளே இருக்கிற ஷேராக பார்த்து வாங்குவாங்க. ஏன்னா அப்படி வாங்கினோன்னா அந்த ஷேர் வந்து டபுள் ஆகிரும், நம்ம வந்து சீக்கிரம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் வந்து இது வந்து டோட்டலாகவே தப்பான விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து ஷேர் வந்து வாங்கும்போது எப்பயுமே வந்து அந்த ஷேர் ப்ரைஸை பார்த்து வாங்கக்கூடாது, அந்த ஷேரோட வேல்யூவை பார்த்து தான் வாங்கணும். ஷேரோட வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக், நம்ம தனியாக பார்ப்போம். ஷேரோட வேல்யூ பார்க்குறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, அப்புறம் வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து தான் ஷேர் வாங்கணும். எப்போதுமே நீங்கள் வந்து ஷேர் ப்ரைஸ் கம்மியாகும்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்காதீங்க. நீங்கள் ஷேர் ப்ரைஸ் கம்மியாகும்னு வாங்கினீங்கன்னா அந்த ஷேர் இன்னும் நீ வாங்கினதுக்கப்புறம் கீழே போகும். இதுவே அது இல்லாமல் ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற ஷேர் பார்த்தீங்கன்னா அது இன்னும் வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஷேரை வந்து எப்பயுமே வாங்கும்போது ப்ரைஸை பார்த்து வாங்காதீங்க, அதோட வேல்யூ என்னன்னு பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஷேர் வாங்குங்க. 11th ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேரை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேரை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான அனாலிசிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யாருக்கும் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்பவுமே ஷேரை வாங்கும்போது வந்து அந்த ஷேரோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம அந்த ஷேரை வந்து லாங் டேர்முக்கு வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ப்பாங்க. பட் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் பார்க்காம நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸும் பாருங்க. ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஷேரை வந்து எந்த பிரைஸுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஷேரை செலக்ட் பண்றதுக்காக நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றீங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஷேரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேரில் வந்து எப்போ நீங்க பை பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு. இப்போ நீங்க ட்ரேடர்ஸ்க்குன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் அவங்களுக்கு மெயின். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான் ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ராடேயில் வந்து டெக்னிக்கலில் வந்து நல்ல புல்லிஷ் சிக்னல் கொடுத்தாங்கன்னா அவங்க அப்போ போயிட்டு வாங்குவாங்க. இன்ட்ராடே பண்ணுறதுக்கோ இல்லைன்னா 1 வீக் 10 டேஸ்க்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கோ அவங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை.
டுவெல்த் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். ஷேர் மார்க்கெட் புதுசாக வராங்க நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாம்னு நினைப்பாங்க இருக்கிற ஜாபை விட்டுட்டு. பட் வந்து இது கரெக்டான டிசிஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்கு வரவங்க எல்லாருமே ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து லெஸ் தென் 10% தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் வரணுக்காக நீங்கள் வந்து இருக்கிற ஜாபை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட் வராதிங்க. அது உங்களுக்கு வந்து அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் வந்து சைடில் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சைடில் ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களால் ப்ராஃபிட் வந்து 2-3 இயர்ஸ் கன்சிஸ்டன்சியாக பண்ண முடிஞ்சால், அப்போ நீங்கள் வந்து இருக்கிற ஜாபை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட் வரவே நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணலாம். எப்போ உங்களால் வந்து இருக்கிற ஜாபை விட ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் அதிக ப்ராஃபிட் பண்ண முடியுதோ, நீங்கள் அப்போ உங்கள் ஜாபை விடுறது தான் நல்லது. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரும்போதே நீங்கள் இருக்கிற ஜாபை விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் வந்து உங்களால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாது, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெஷராக. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லே வந்து ஜாபை விடாமல் நீங்கள் ஜாப்ல இருந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்ட் டைமாக பண்ணிவிட்டு, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறது தான் பெட்டர். 13th என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் புதுசாக வரவங்க நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணத்தை வந்து ஈஸியாக டபுள் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் வந்து டபுள் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து மந்த்லி 5% ரிட்டர்ன்ஸ் என்னால் பண்ண முடியுமா, இல்லை மந்த்லி 10% ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியுமா, இல்லைனா 1 இயரில் பணத்தை டபுள் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு ஷேர் மார்க்கெட் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் யாரும் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் அதிக ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்கன்னா செகண்ட் மந்த் வந்து அதோட கொஞ்சம் கம்மி ரிட்டர்ன்ஸ் ஆகலாம், தேர்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் கூட ஆகலாம். ஸோ வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டன்ஸாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு வராதிங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து உங்களால் வருஷத்தில் வந்து பணத்தை டபுள் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 or 2 இயர்ஸ் வேணால் நீங்கள் டபுள் பண்ணலாமே தவிர, நீங்கள் எல்லா வருஷமும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து உங்கள் பணத்தை டபுள் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் ஷேர் மார்க்கெட்டுக்கு வராதிங்க. உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல வெல்த் கிரியேட் ஆகும் 20-30 இயர்ஸில். ஸோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து லிமிட்டடாக ஆசைப்படுங்க, அப்போ தான் உங்களால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாங் டேர்மாக உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். 14th என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஷேர் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அவங்ககிட்ட 1 lakh rupees இல்லை 2 lakh rupees கொடுத்தீங்கன்னா, இல்லைன்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி 5% இல்லைனா 7% 10% பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வந்து மந்த்லி இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டன்சியாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதிக ரிட்டர்ன்ஸ்க்கு ஆசைப்பட்டுட்டு உங்களோட பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களோட பணம் திரும்ப வராது. ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே போய் தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்லையும் சரி ஃபாரஸ்ட் மார்க்கெட்லையும் சரி அந்த மாதிரி யாரும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. மந்த்லி அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் மாட்டிட்டு தான் இருக்காங்க. அப்பயும் வந்து நிறைய பேர் வந்து கேட்காம அப்பயும் போயிட்டு நிறைய பேர் இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ்க்கு ஆசைப்பட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போயிட்டு சிக்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் மந்த்லி அதிக ரிட்டர்ன்ஸ்க்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ட்ரேட் பண்ண கொடுக்காம நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் மந்த்லி வந்து 1% பண்ணாலும் சரி மந்த்லி 2% பண்ணாலும் சரி உங்கள் பணம் சேஃபாகும், அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி ஓனாக நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 15th என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் கோர்சஸ். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து 1 day course 2 days course அட்டன் பண்ணி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. அப்படி யாராவது சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஃப்ராடுன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு ஷேர் மார்க்கெட்டில் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஓரளவுக்கு உங்களால் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 1 day 2 day ட்ரைனிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 1 day profit 1 day-ல நான் 1 lakh make பண்ணிட்டேன்,
டூ டேஸில் வந்து நான் 3 lakhs மேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரைனிங் கோர்சஸை செல் பண்ணுவாங்க. பட் அவங்களோட வருஷத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே ஃப்ராடு தான். ஸோ நீங்கள் 1 day 2 day கோர்சஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பு. ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். எப்படி 1 day உங்களால் இன்ஜினியரிங் கற்றுக்க முடியாதோ, 1 day எப்படி டாக்டர் ஆக முடியாதோ, அதேமாதிரி நீங்கள் 1 day வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடரும் ஆக முடியாது. நீங்கள் ஒரு 3 years பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள். பொறுமையாக கொஞ்சமாக லேர்ன் பண்ணி கொஞ்சமாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டால் தான் உங்களால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆக முடியும். 16th என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டிப்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ஸ் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்தந்த ஷேர் வாங்குங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லி டெலிகிராம் குரூப்பில் கால்ஸ் கொடுக்குறதா சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி டிப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இன்கேஸ் அந்த ஸ்டாக் டிப்ஸ் எல்லாம் நல்ல டிப்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களே அதை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ப்ராஃபிட் பண்ணி கரோடிபதி ஆக முடியும். பட் அவங்களால அது முடியாதனால தான் அவங்க வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை வாங்க சொல்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸில் வந்து அந்தளவுக்கு வந்து ட்ரேடிங் வால்யூம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேரை உங்களை வாங்க வச்சு அவங்க அதிக ப்ரைஸ்க்கு அந்த ஷேர்லேருந்து செல் பண்ணி எக்ஸிட் ஆகிடுவாங்க, உங்களை மாட்ட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் அந்த ஷேரை வந்து அவ்வளோ சீக்கிரம் செல் பண்ண முடியாது. அப்படி செல் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக லாஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாக் டிப்ஸ் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்காதீங்க. நீங்கள் எப்பயுமே ஓனாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 17th என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங். ப்ராஃபிட் ஷேரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க ஹேண்டில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. 70-30 இல்லைனா 60-40 இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% உங்களுக்கு 30% அவங்களுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இதுவே லாஸ் ஆச்சுன்னா அதை லாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தான், அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இன்கேஸ் அப்படி லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை லாஸை ரெக்கவரி பண்ணி தரேன்னு சொல்லி சும்மா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. தவிர லாஸ் ரெக்கவரி ஆகாது. உங்களோட அக்கௌண்ட்டை ஃபுல்லாக முடிச்சு கட்டிட்டு தான் அவங்க உங்களை விடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் ஷேரிங்காக சொல்லிட்டு அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களை விட யாராலையும் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியாது. அவங்க வந்து உங்கள் அமௌண்ட்டு நாளும்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக ரிஸ்க் எடுத்து அதிகமாக லாஸ் ஆகுறதா வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்காக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கொடுக்காதீங்க. 18th பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங் ஸ்கேம். இந்த ஆல்கோ ட்ரேடிங் ஸ்கேம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட் லெவல் ஸ்கேம்னு சொல்லி சொல்லலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர்ஸை செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும், நீங்கள் அதை வச்சு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்கேமை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஆல்கோ ட்ரேடிங் ஸ்கேம்னு சொல்கிறாங்க. முன்னாடியாச்சும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சிக்னல்ஸ் கொடுப்போம், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் ப்ராஃபிட்டுன்னு பாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங்லாம் அது சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும், அதுவே ட்ரேடும் பண்ணி கொடுத்துரும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி வியூஸ் அப்புறம் நியூஸ் இதெல்லாம் ரீட் பண்ணி டெக்னிக்கல்ஸ்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணாலே 100 வந்து 90 லாஸ் தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சிஸ்டமால் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இன்கேஸ் அப்படி பண்ண முடிஞ்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோலாம், அவங்களாம் இந்த மாதிரி ஆல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அவங்களே வந்து பயங்கரமாக பணம் மேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங்காக வந்து நீங்கள் ஏதோ சாஃப்ட்வேரோ இல்லைனா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் உங்கள் பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆல்கோ ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. 19th பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் ஸ்கேம். இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு புதுசாகும், இப்படியெல்லாம் கூட இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து இப்படியெல்லாம் இருக்குது, இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து லாஸும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்காக வந்து காசு கொடுத்து யாக்கிட்டையும் சொல்லி ஏமாறாதீங்க. இந்த மாதிரி ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு அவங்க வந்து கால்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ராடேல கூட நிஃப்டி இன்றைக்கி இப்படி போகும், நிஃப்டி இன்றைக்கி கீழே போகும், நிஃப்டி மேலே போகும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் அதை அவங்க குத்து மதிப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து லாஸ் வந்து நீங்கள் லாஸ் தான் மேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்காக காசு கொடுத்து ஏமாறாதீங்க. ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு ஷேர் வந்து எப்படி ட்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நியூஸ், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், அந்த கம்பெனியோட
கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஷேர் ட்ரேட் ஆகுமே தவிர அந்த கம்பெனிக்கு வந்து ஆஸ்ட்ராலஜின்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் சொல்லிட்டு யாராவது பணம் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்காதீங்க, அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பண்ண முடியாது. 20th one இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே யுவர் கேம். எப்பயுமே ஷேர் மார்க்கெட் புதுசாக வரவங்களுக்கு வந்து எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து அது பயமாகும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமக்காதீங்க, நீங்கள் வந்து எதையுமே பற்றி யோசிக்காமல் தில்லா உள்ளே வாங்க, உங்களோட கேம் என்னவோ நீங்கள் உங்களோட கேமை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் வெளியிலேருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எந்த நாலேஜும் கிடைக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் அப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து 4 பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் பற்றி ஒரு வீடியோவில் வந்து இவ்வளோ அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுத்ததில்லை. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.